இன்று நாங்கள் புரதத்தை பற்றி பார்ப்போம். புரதம் எல்லா உயிர் கலங்களிலும் அவசியமான ஆக்கக்கூறாக காணப்படுகின்றது. புரதமானது கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் ஆகிய மூலகங்களையும் சில சமயங்களில் கந்தகத்தையும் கொண்டு காணப்படுகின்றது. ஒரு சராசரி மனிதனில் 17% புரதம் காணப்படுகிறது. புரதம் அமிலோ அமில கூறுகளின் பல்பகுதியத்தால் ஆன ஒரு சிக்கலான சேர்வை. இப்பொழுது புரதம் எங்கெங்கு இருக்கின்றிருக்க பார்ப்போம். மீன், இறைச்சி, முட்டையின் வெள்ளைக்கரு என்பவற்றில் புரதம் காணப்படுகின்றது. இப்பொழுது அமிலோ அமிலத்தின் கட்டமைப்பு பற்றி பார்ப்போம். இங்கு R ஆனது கார்பன் ஹைட்ரஜன் அடங்கிய ஹைட்ரோ கார்பன் கூட்டத்தை குறிக்கின்றது. அமிலோ அமிலங்கள் 20 வகையாக காணப்படுகின்றது. பாக்டீரியா தொடக்கம் மனிதன் வரை அனைத்து உயிரங்கிகளின் உடல் பல்வேறு புரதங்களினால் ஆனது. இப்புரதங்கள் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட 20 வகையான அமிலோ அமிலங்கள் ஒவ்வொரு முறையில் சேர்வதனால் உருவாகின்றன. எளிய அமிலோ அமிலமான கிளைசின், இந்த அமினோ அமிலம் மாத்திரம் R இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு ஹைட்ரஜன் அணு மட்டும் காணப்படுகிறது. அமிலோ அமிலங்களில் சில உடலினுள் உற்பத்தி செய்ய முடியாது. அவற்றை உணவு மூலம் உடல் பெற்று கொள்ள வேண்டும். இதனால் இவை அத்தியாவசியமான அமிலோ அமிலங்கள் என அழைக்கப்படுகின்றன. தாவர விலங்குகளினுள் அடங்கியுள்ள பல்வேறு புரதங்கள். தசையில் உள்ள புரதம் மயோசின் ஆக்டின், எண்பில் உள்ள புரதம் ஒசையின், செங்குளியத்தில் உள்ள புரதம் ஹீமோக்ளோபின், தலைமயிர் உரோமங்களில் உள்ள புரதம் கெராட்டின், அவரையின தாவரத்தில் உள்ள புரதம் இலேகியூமின், கோதுமையில் உள்ள புரதம் குலிட்ரோன், முட்டையின் வெண்கரையில் உள்ள புரதம் அல்புமின். புரதத்தின் முக்கியத்துவம். சக்தி புறப்பைக்கும் முதல் கார்போஹைட்ரேட்டு இழிப்பிட்டு பதார்த்தங்களிலிருந்து கிடைக்கும் சக்தி போதுமானதாக அமையாத போது புரதத்திலிருந்து சக்தி புறப்பிக்கப்படுகிறது. அடுத்த முக்கியத்துவத்தை பார்த்தால் கட்டமைப்பு கூறுகளை உருவாக்குதல். கெலமென்சவை உருவாக்கும் பிரதான கூறுகளில் கோளவுரு புரதம் முக்கியமானதாகும். மேலும் விலங்குகளின் உடலில் உள்ள தொடுப்புளையங்களின் கூறான கொலாஜின் புரதங்களினால் ஆனது. தலைமை இறகுகளில் கெராட்டின் எனும் புரதம் காணப்படுகின்றது. புரதத்தின் இன்னமொரு முக்கியத்துவமாக நொதியமாக தொழிற்படுதல். அங்கியின் உடலில் நடைபெறும் உயிர் ரசாயன தாக்கங்களுக்கு நொதியங்கள் ஊக்கியாக தொழிற்படுகின்றன. இந்த நொதியங்கள் புரதங்களினால் ஆனவை. அடுத்த முக்கியத்துவமாக ஓமோன்களாக தொழிற்படுதல். அங்கிகளின் ஓர் சீர்த்த நிலைக்கு இயவாக்கத்திற்கும் அவசியமான சில ஓமோன் புரதங்களாகும். உதாரணம் விலங்குகளில் இன்சுலின் ஓமோன், வளர்ச்சி ஓமோன். புறப்பொருளெதிரியாக தொழிற்படுதல். நமது உடலினுள் புகும் பல்வேறு நுணங்களிடமிருந்து உடலை பாதுகாத்துக் கொள்ள வெண்குளியங்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் புறப்பொருளெதிரி பதார்த்தங்கள் புரதங்களாகும். இறுதியாக புரதத்தை இனம் காண்பதற்கான சோதனை, பைருவேட் சோதனை. பருப்பை நன்றாக தூளாக்கி நீர் சேர்த்து புறப்பட்ட கரைசல் அல்லது முட்டை வன்கருவை பெற்றுக்கொள்ளுங்கள். அக்கரைசலுக்கு 5% சோடியம் ஹைட்ரோக்சைடு கரைசலின் சமகன அளவு சேர்க்கப்பட்ட பின் 1% செப்பு சல்பேட் கரைசல் சில துளிகளை இடுங்கள். அவதானிப்பு, கரைசல் இளஞ்சிவப்பு ஊதா அல்லது கடும் ஊதா நிறம் தோன்றுதல். இந்த புரதத்திற்கான பரிசோதனையை இப்பொழுது காணொளி மூலம் பார்க்கலாம். 2 cm cube of egg white solution into a test tube. We will use the dropper to measure 2 cm cube of egg white solution. Then, we will add 2 cm cube of sodium hydroxide solution to the same test tube. Similarly, we will use a dropper to measure 2 cm cube of sodium hydroxide solution. Next, we shall shake the mixture. We will add 1% copper sulfate solution, drop by drop, into the test tube. Remember to shake the test tube after each drop. We will observe the color change. We observe that a violet coloration appears. This indicates the presence of proteins.
இப்பொழுது நொதியம் பற்றி பார்ப்போம். அங்கிகளில் நடைபெறும் உயிரரசாயன தாக்கங்களின் தாக்க வீதத்தை அதிகரிக்க செய்வதும் அங்கிகளின் உடலினுள் உற்பத்தி செய்யப்படுவதுமான விசேட புரதம் நொதியங்கள் என அழைக்கப்படும். உதாரணம், சுக்குரோஸை குளுக்கோஸாக மாற்றுவதற்கு அயோடின் அமிலம் சேர்க்கப்பட்டு வெப்பமேற்றப்படுகிறது. எனினும் உணவு கால்வாய் தொகுதியில் உள்ள நொதியம் இதே தாக்கத்தை குறைந்த வெப்பநிலையில் நிகழ்த்துகிறது. ஆகவே நொதியமானது உயிர் இரசாயன தாக்கத்திற்கு ஊக்கியாக தொழிற்படுகிறது. நொதியத்தின் தொழிற்பாட்டை காட்ட பின்வரும் செயற்பாட்டில் ஈடுபடுவோம். மாப்பொருள் மீது அமிலேசு நொதியத்தின் செயற்பாட்டை காட்டுதல். படிமுறை, 2 மில்லிலிட்டர் மாக்கரசலை சோதனை குழாயினுள் இடுங்கள். அதற்கு 2 மில்லிலிட்டர் அமிலேசு நொதியத்தை இடுங்கள். 2 நிமிடங்களின் பின்னர் கலவையிலிருந்து துளியொன்றை வெண்ணிற பேசினின் தட்டின் மீது இடுங்கள். அதற்கு அயோடின் கரைசலின் 1 துளியை இடுங்கள். மீண்டும் 2 நிமிடங்களின் பின்னர் முன்னரை போன்ற தாக்கத்தை கலவையிலிருந்து துளியொன்றை பேசினின் தட்டின் மீது இடுங்கள். அதன் மீது அயோடின் துளியை இடுங்கள். இவ்வாறே 2 நிமிடங்களுக்கு 1 தடவை எடுத்து 20 நிமிடங்கள் வரை இப்பரிசோதனையை மேற்கொள்ளுங்கள். இந்த சோதனைக்கான அவதானம், இவ்வாறு எடுக்கப்பட்ட தாக்க கலவை ஆரம்பத்தில் அயோடின் கரைசலுடன் கரநில நிறத்தை காட்டுவதையும் இறுதியில் தாக்க கலவை கபில நிறத்தையும் அயோடின் கரைசல் கபில நிறத்தில் காணப்படும். ஒவ்வொரு வார இறுதியிலும் பாடங்களுக்கான சுருக்கங்கள் வழங்கப்படும். இதே போன்ற காணொளிகள் வேணுமாக இருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கான பாடங்கள் 5 நிமிடத்தில் வேண்டுமா அல்லது 10 நிமிடத்தில் வேண்டுமா என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். உங்களது தீர்மானங்களை மறக்காமல் பதிவிடுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உங்களுக்குரிய காணொளிகளை தயாரிக்கின்றோம். நன்றி.